வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு புதிய வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ இன்னொரு புதிய வீடியோவோட வந்திருக்கேன். இது என்னென்னா ஒரு மூவி ரிவ்யூ. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வந்திருக்கு இரட்டா அப்படின்னு சொல்லி. இரட்டா அப்படின்னா மலையாளத்தில் இரட்டா அப்படின்னா தமிழில் வந்து இரட்டை இரண்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜோஜு ஜார்ஜ் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கிற இந்த டபுள் ஆக்ட் ரோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த படம் நிச்சயமாக தனித்து நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரெண்டு கேரக்டர்ஸை வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் பிரமோத் அப்படின்னு ரெண்டு பசங்க, அவங்க அப்பாவால் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. அம்மா கூட தனியாக வராங்க. அதில் அப்பா ஒரு குழந்தையும் அம்மா ஒரு குழந்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அப்பா வந்து கொஞ்சம் ஒரு மோசமான போலீஸ்காரராக இருப்பார். அம்மா வந்து கஷ்டம், சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே, இந்த வினோதும் பிரமோதும் ரெண்டு பேருமே போலீஸ் ஆகிறாங்க. ஒருத்தர் வந்து நல்ல ஹையர் அஃபீஷியல் ஆறாரு, அது கீழே ஒருத்தர் எஸ்ஐ கிரேடில் ஒருத்தர் இருப்பார். படத்தோட தொடக்கத்தில் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒருத்தர் வந்து தன்னை ஐ மீன் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. அந்த நேரத்தில் இன்னொருத்தர் வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, அவரோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் பண்ணுறாங்க, அவரும் வந்து ஜாயின் ஆகிறாரு. கடைசியில் அது கொலையா இல்லை அதை பண்ணது யார், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸர்ஸா இல்லை என்ன அப்படின்றது தான் இதனோட கதை. பட் அதை விட என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருந்தால் கூட இதனோட பேக்ரவுண்டில் சொல்லப்பட்ட கதைகள், அதாவது அந்த ரெண்டு பேரோட முன்னாடி லைஃப், அவங்க பசங்களாக இருக்கிறப்போ நடந்த சம்பவங்கள், அவங்க அப்பாவால் ஏற்பட்ட சம்பவங்கள், அவங்க அம்மா கூட போனதுனால ஏற்பட்ட சம்பவங்கள், அதே மாதிரி அவரோட லைஃப்பில் வந்து குறுக்கிடுற பெண்களோட சம்பவங்கள் அப்படின்னா நிறைய, அதாவது ஒரு சென்டிமெண்ட், ஒரு த்ரில்லர், அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும், இடையிடையில் அப்பப்போ அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் வந்து போகும். ரொம்ப அட்டகாசமாக எடுத்திருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து அஞ்சலி இருக்காங்க. அது கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸில் வராங்க, ரொம்ப அழகாகவே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸ்ரீகாந்த் முரளி, அப்புறம் மனோஜ் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து ரோஹித் எம்ஜி கிருஷ்ணன். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து, ஏன்னா நம்ம நிறைய இந்த டபுள் ஆக்ட் மூவிஸ் பார்த்துருக்கோம், பட் இது வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். அந்த கடைசியில் வந்து, அதாவது இந்த படமே வந்து அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு பாதையில் மூவ் பண்ணாலும், அதனோட பின்னாடி அதனோட பேக்ரவுண்டில் சொல்லப்பட்ட கதைகள், அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட என்ன சொல்கிறது, அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிற விதம், ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவனாகவும் ஒருத்தர் வந்து கெட்டவனாகவும், ஸோ அந்த மாதிரியான நீங்கள் வந்து உண்மையிலே படம் பார்க்குறப்ப என்ஜாய் பண்ணுற சீன்ஸ் வந்து உண்மையிலே நிறையா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகரும். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்ஸ் பிஜோய் அவர் தான் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. நிறைய இடங்களில் வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த படம் மற்ற இந்த இரட்டையர்கள் அல்லது இந்த ட்வின்ஸ் இதுவரைக்கும் வந்த படங்கள் மாதிரி இல்லாமல், ஒரு ட்வின் வந்து இன்னொரு ட்வின்னோட கொலைக்கு வந்து காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, இடையில மற்ற போலீஸாரும் பண்ணுறாங்க. அந்த கொலையை பண்ணது அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்காரங்களா இல்லை வேறு யார் அப்படின்றத நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே இந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்க கொடுக்குற அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்விஸ்ட் வந்து நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இரட்டா உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான படம். நான் இது வந்து போன வாரமே ரிவ்யூ போடணும்னு நினச்சேன், முடியல. ஸோ இப்போ தான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பபாய்.